வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையே உடல்நலத்தை சீரமைத்து ஊய்மித்த குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள் அன்பர்களே கொரோனா நான்காவது அலை இப்பொழுது நான்காவது அலை நோக்கிய ஒரு எதிர்பார்ப்பு சமுதாயத்தில் உலகம் முழுவதும் இப்பொழுது தோன்றிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்பொழுது நான்காவது அலை என்பது எப்பொழுது தீவிரமாக இங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அனைவரது மனதிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதாவது இந்த இரண்டாவது அலை மூன்றாவது அலை என்பதே எப்பொழுது வரும் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக ஒரு கணிப்பை கணித்து நாம் தமிழ் யோகத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த நேரத்தில் அந்த இரண்டாவது அலை அதுவும் முக்கியமாக அந்த இரண்டாவது அலை என்பது நாம் அந்த சொன்ன காலம் அந்த ஏப்ரல் மே அந்த கா மார்ச் கடைசியிலிருந்து அந்த காலத்தை நம்ம டிசம்பர் மாதமே அது இந்த ஜோதிட ரீதியாக இதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணித்து தமிழ் யோகம் சொல்லியிருந்தாலும் சமுதாயத்தில் அதை யாரும் அப்படி வரும் என்று கணிக்கவே இல்லை அந்த நேரத்தில் இங்கு தேர்தல் நடந்தது தேர்தல் பிரச்சாரம் நடந்தது ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அதே மாதிரியான பாதிப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது மீண்டும் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அது இப்பொழுதே நான்காவது அலை வந்துவிட்டது என்று சொல்கிறோம் இல்லை நான்காவது அலை இப்பொழுது முழுமையாக தோன்றிவிடவில்லை அதை எப்பொழுது தோண்டும் என்பதை பற்றிய ஒரு ஆய்வை இப்பொழுது நாம் ஆய்வு செய்து பார்க்க இருக்கிறோம் மூன்றாவது அலை என்பதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் ஐந்து அஞ்சாந்தேதி பத்தாம் தேதிக்கு மேலே ஜனவரி பொங்கல் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினைஞ்சி வரை இருக்கும் என்று நாம் தமிழ் யோகம் சொல்லியிருந்தோம் அந்த காலகட்டத்தில் நிறைய கான்ஃபரன்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே அந்த ஜனவரி ஏழு எட்டில் அரேஞ்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் இதை நடத்தி விடுவோம் என்ற ஒரு உறுதியில் இருந்தவர்களுக்கு ஜனவரி ஆரம்பித்தவுடன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் இதை நாம் நவம்பர் மாதத்திலேயே இதற்குரிய சூழல் இருக்கிறது என்பதை நாம் சொல்லியிருந்தோம் தமிழ் யோகத்தில் சொல்லியிருந்தோம் ஆனால் நாம் அது நமது கணிப்புகள் இதுவரைக்கும் சரியாக வந்திருக்கிறது ஆனால் நமது தமிழ் யோகத்தில் இந்த சொல்லப்படக்கூடிய இந்த ஜோதிட கணிப்பு சமுதாயத்துக்கு அதிகமாக பரவுவது இல்லை பொதுவாக நம்ம தமிழ் யோகத்தில் அதாவது இயற்கை சார்ந்து நமது வானியல் சார்ந்து இயற்கையின் செயல் விளைவு தத்துவத்தின் சார்ந்து நமது பதிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக சமுதாயத்தில் இந்த நல்ல விஷயங்கள் உண்மை என்பது அதிகமாக பரவுவதில்லை அதை கேட்பவர்கள் அவர்கள் கேட்டதோடு வைத்துக்கொள்கிறார்கள் யாருக்கும் சொல்வதில்லை பொதுவாக நல்லதை யாருக்கும் சொல்வதில்லை என்பது சமுதாயத்தில் இருக்கிறது கெட்டதை அபரிமிதமாக பரப்பி விடுவது என்பது அதுவும் இருக்கிறது அதை உடனடியாக எல்லோருக்கும் விடுகிறார்கள் ஆனால் தான் இந்த சமுதாயம் இப்பொழுது இப்பொழுது இந்த ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு செல்வதற்கு அது ஒரு காரணம் அதாவது பொதுவாக கெட்டதை பரப்பக்கூடாது நல்லதை பரப்ப வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் கெட்டது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது நல்லது பரவுவது இல்லை இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நல்ல விஷயங்களை பரப்பி ஆக வேண்டும் என்பது தான் உண்மை இப்போ நம்ம அதற்கு நமக்கு அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமது சந்ததிக்கு கெட்ட விஷயங்கள் வந்து சேர்வதை நம்மளால் தடுக்க முடியாது சரி இது ஒரு தத்துவமாக இருக்கட்டும் இப்போது இந்த நாளாவது அலை என்பது எப்பொழுது தீவிரமடையும் என்பதை இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டும் இப்போது இந்த நாலாவது அலை போல இப்போ ஒரு இன்க்ரீஸ் இப்போ இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஒரு சிறிய காரணம் இருக்கிறது இப்போது ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி நமக்கு தமிழ் வருடப்பரப்பு வந்த காலகட்டத்தில் இப்போது குரு மீனத்துக்கு பயிற்சியானது ராகு மேஷத்துக்கு பயிற்சியானது இந்த ஒரு ஒரு மாற்றம் அந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டு பெரிய ஒரு பயிற்சிகள் நடந்தது என்பது ஒன்று அந்த காலகட்டம் முடிந்தவுடன் ஏப்ரல் இருபதாம் தேதி புதன் ராகுவனுடைய பாதைக்குள்ளாக செல்கிறது அப்போ என்னாச்சுன்னா இப்போது இப்போ புதன் ராகுவனுடைய இணைப்பு கிடைத்தது நமக்கு இந்த கொரோனானுடைய பாதிப்பு என்பதே கேதுவினால் உருவாக்கப்பட்டது என்று நாம் கணித்திருக்கின்றோம் கேது கேதுவுக்குள்ளாக பயணம் செய்த கோள்கள் அது மீண்டும் ராகுக்குள்ளாக பயணம் செய்யும்போது அதனுடைய தன்மை தீவிரத்தன்மை அடையக்கூடியது என்று நாம் இதுவரை நமது அனுபவம் அப்படி தான் இருந்திருக்கிறது முதலாவது அலையை விட இரண்டாவது அலை வேகமாக இருந்ததற்கு காரணம் ராகுதான் காரணம் மூன்றாவது அலை அது கேதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததினால பெரிய பாதிப்பாக இல்லை ஆனால் நான்காவது அலை என்பது ராகுவின் அடிப்படையில் வரக்கூடியதாக அதை தீவிரப்படுத்தக்கூடியது அதாவது உருவாக்கக்கூடிய ஒன்று தீவிரப்படுத்தக்கூடிய ஒன்று என்ற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த நான்காவது அலை வேகமாக இருக்கும் இப்போ இந்த இருபதாம் தேதி ஏப்ரல் இருபதிலிருந்து புதன் ராகு இணைப்பு வந்ததனால் இப்பொழுது சற்று அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இப்போ இது என்ன ஆகும் என்று சொன்னால் இப்போ இந்த மாதம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது கொஞ்சம் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் புதன் ராகுவினுடைய இணைப்பு இருக்கிறது அது மட்டுமே புதன் ராகு இணைப்பு என்று சொன்னால் இந்த இணைப்பை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ராகு எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த டிகிரியிலிருந்து முன்னும் பின்னும் ஒரு பத்து டிகிரிக்குள்ளாக எந்த கோள்கள் வந்தாலும் அது இணைப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக அதாவது இப்போது மேசராசியில் ராகு இருந்தால் மேசராசியில் அந்த மற்ற கிரகங்கள் வரும்போது தான் இணைப்பு என்று சொல்லுகிறார்கள் அது வந்து பொதுவாக அப்படி அல்ல இப்போ மேசராசியில் இருபத்தொம்போது டிகிரியில் தான் இருக்குது ராகு இப்போ மேசராசியில் ரெண்டு டிகிரியில் ஒரு கிரகம் வரும்போது ராகுனுடைய இணைப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் அதே மிதுனத்தில் ரெண்டு டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ ராகுனுடைய இணைப்பில் இருக்கிறது என்று அர்த்தம் ரெண்டு வேறு வேறு ராசியில் இருக்கும் ஆனால் ராகுனுடைய பிடிக்குள் இருக்கும் இப்போ இந்த முறை கூட நீங்கள் அந்த ராகு மேஷத்தின் கடைசியில் இருக்கிறது அது மிதுனத்துக்கு சூரியன் முதல் டிகிரியில் வரும்போது அப்போ கூட அந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ராகுவும் கேது சூரியனும் வேறு வேறு ராசியில் இருக்கலாம் ஆனால் அந்த ராகுவனுடைய பாதைக்குள் இருக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை அந்த டிகிரி வைஸ் போய் பார்த்தோம்னா தான் நமக்கு அது துல்லியமாக அதை கண்டுபிடிக்க முடியும் சரி அப்போ இந்த ஒரு அலை இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு எப்பொழுது இருக்கிறது என்றால் இப்போ இந்த முப்பதாம் தேதி இரவு இரவு அதாவது ஒன்றாம் தேதி மே ஒன்று அதிகாலை இந்த நேரத்தில் என்னாவது சூரியன் ராகு இணைப்பு வந்துவிடுகிறது சூரிய கிரகணமும் வந்துவிடுகிறது ஏன்னா சூரியன் சந்திரன் ராகு இந்த மூன்றினுடைய இணைப்பும் வந்து சூரிய கிரகணம் வருகிறது அது இங்கே நமக்கு இந்தியாவில் தெரியாது என்று வைத்துக்கொள்வோம் இரவு நேரத்தில் இரவு பதி ஒரு மூணு மணிக்கு அது உச்சகட்டமான ஒரு நிலை அடைகிறது ஆனால் அது தெரியாது அப்போ இதே நேரத்தில் புதனும் எதற்குள்ள ராகு நோய் பாதைக்குள்ள இருக்கிறது அப்போ இந்த புதன் சூரியன் சந்திரன் ராகு இந்த இணைப்பின் காரணமாக இந்த ஒரு இன்க்ரீஸ் என்பது இருக்கும் ஆனால் பெரிய அளவில் இந்த இன்க்ரீஸ் இருக்காது அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது சூரியன் சார்ந்து புதன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் பெரிய அளவில் இருப்பது இல்லை நமது கணிப்பின்படி இந்த பெரிய ஒரு பாதிப்புகள் வரக்கூடியது என்பது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சனி ரொம்ப அதிகம் அதுக்கடுத்து செவ்வாய் சனியும் செவ்வாயும் சேர்ந்து ராகு கேதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ரொம்ப அதுதான் அதுதான் தொடக்க காலம் நமக்கு அந்த கொரோனா தொடங்கிய காலத்தில் சனி குரு செவ்வாய் மூன்றும் அந்த எல்லாமே அந்த கேதுக்குள்ளாக வரக்கூடிய காலமாக இருந்தது அடுத்தது இந்த குரு என்பது குரு என்பது ஒரு வேறு மாதிரியான ஒரு விளைவை கொடுக்கும் சனியும் செவ்வாயும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இப்போது இந்த சூரியன் புதன் அந்த செயற்கை அந்த சூரிய கிரகணம் என்பது அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது அதே போல் பதினாறாம் தேதி மே பதினாறாம் தேதி சந்திரகிரகணம் பதினஞ்சு இரவு சந்திர கிரகணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ எல்லாமே இந்த இணைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கடுத்து எப்பொழுது இந்த நான்காவது அலை தீவிரமாகும் அதை நம்ம இப்போ இப்பயே நம்ம சொல்லிடுறோம் நான்காவது அலை தீவிரம் எப்பொழுது இருக்கும் என்பது அது செவ்வாய் ராகு சார்ந்தது இதில் ஒரு இரண்டு விதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் செவ்வாய் சனி இணைப்பில் இருந்ததனால் இப்பொழுது இந்த போர் மூலம் என்று சொல்லியிருந்தோம் தீ விபத்துக்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அது நடந்தது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனி செவ்வாயினுடைய இணைப்பு இன்னும் மாறவில்லை அதனால் இந்த போர் தொடங்கி கொண்டு அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை வரும் பொழுது அங்கு சனி மீண்டும் அந்த அதிசாரத்தில் சென்று மீண்டும் வக்கரமாக மகரத்துக்கு வந்து அங்கிருந்து ராகுவை பார்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படி வரும்பொழுது இங்கே என்னென்ன நம்ம பார்க்கலான்னா ஒரு ரெண்டு விதமான தீவிரத்தன்மை அங்கே பார்க்க முடியும் ஒன்று கொரோனா ரொம்ப தீவிரத்தன்மையில் உலகத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினால் இந்த போரனுடைய அந்த பெரிய தாக்கம் குறையும் அவ்வாறு இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இல்லை என்று சொன்னால் இது போர் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிடமும் அந்த போர் மூலம் சூழல் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வேகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்போ இந்த செவ்வாய் ராகு இணைப்பு என்பது மிகவும் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது அது எதாக இருந்தாலும் சரி போர் மூலம் சூழல் வந்தாலும் நமக்கு எக்கனாமிக்கல் பாதிப்பு நிறையா வரும் அதே சமயத்தில் இந்த கொரோனாலை வந்தாலும் எக்கனாமிக்கல் பாதிப்பு வரும் ஏதாவது ஒரு வகையில் இந்த எக்கனாமிக்கல் பாதிப்பு என்பது வரும் என்பது தான் உண்மை அது எந்த காலம் என்று சொன்னால் ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்தாம் தேதி பாருங்கள் செவ்வாய் பதிமூணு டிகிரியில் இருக்குது எங்கே வந்துடுது மேஷத்தில் வந்துடுது செவ்வாய் பதிமூணு டிகிரியில் இருக்குது ராகு இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்குது ஆக நெருங்கி விட்டது ஜூலை பதினைந்தில் நான்காவது அலையின் வீரியம் தொடங்கும் தொடங்கும் எப்போ அது உச்சகட்டமாக இருக்கும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் இருபத்தி நாலு டிகிரி ஒரே டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ஜூலை பதினஞ்சு டு ஆகஸ்ட் ஒன்று என்பது மிகவும் இந்த பாதிப்புகள் அதிக அதிகரிக்கக்கூடிய அளவில் இருக்கும் இப்போ இதில் எப்படி இருக்கும்னா அந்த இரண்டாவது அலையில் வந்த மாதிரியான அந்த இறப்புகள் கூடக்கூடியது வரும் ஏன்னா அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தது போன தடவை அது எப்போ அப்படின்னு சொன்னோம்னா அந்த செவ்வாய் ராகுனுடைய இணைப்பு வந்ததினால்தான் இப்போது இந்த ஒரு நிலை இருக்கும்பொழுது சனி மீண்டும் வக்கரமாக மகரத்துக்கு வந்து அங்கிருந்து நாலாம் பார்வையாக இந்த இணைப்பை பார்க்கிறது செவ்வாயையும் ராகுவையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது அப்போ சனி பார்வை வந்து விடுகிறது ராகு செவ்வாய் இணைப்பு வந்து விடுகிறது அதனால் ஜூலை பதினஞ்சிலிருந்து ஆகஸ்ட் பதின ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்பது இந்த நான்காவது அலையின் ஒரு உச்சகட்டமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் என்பது இதுவரை நமக்கு இருந்த அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கணிப்பாக இருக்கிறது அப்போ இதில் அந்த சனி ராகு இருப்பதனால் இதில் ரெண்டு வாய்ப்பு அந்த போர் என்பதற்கான ஒரு உச்சமான ஒரு ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எப்போ மாறும் அப்படின்னா இப்போது ஆகஸ்டு மாதம் இருபதாம் தேதி வரை இதனுடைய ஒரு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ ஜூலை பதினஞ்சிலிருந்து ஆகஸ்ட் இருபது வரை நமக்கு திருப்பி லாக்டவுன் வரக்கூடிய சூழல் அதே போல் மருத்துவத்தில் ரொம்ப அதிகமாக பாதிப்புகள் வரக்கூடிய சூழல் உயிரிழப்புகள் வரக்கூடிய சூழல் எக்கனாமிக்கல் பாதிப்பு வரக்கூடிய சூழல் எல்லாமே இந்த ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் இருபது வரை இந்த ஜூலை பதினைஞ்சிலேருந்து ஆகஸ்ட் இருபது வரை எந்த விதமான விசேஷ காலங்கள் விசேஷங்கள் கான்ஃபரன்ஸு மீட்டிங் எது இருந்தாலும் அதை நாம் இப்பொழுது அதை தவிர்த்துக்கொள்வது நல்லது என்பது நமது கணிப்பாக இருக்கிறது ஆக நான்காவது அலையினுடைய வேகம் இப்பொழுது அந்த ஆகஸ்ட் வரை இடையில் அந்த ஜூன் மாதம் என்பது சற்று கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இப்போது இந்த கிரகணங்கள் முடிந்த பிறகு மே மாதம் ஜூன் மாதம் சற்று ஒரு நார்மலாக போயிட்ருக்கோம் அதீதமான ஒரு இன்க்ரீஸ் இருக்காது ஆனால் இந்த ஜூலை டு ஆகஸ்ட் மிகவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலம் என்பது நமது கணிப்பில் தெரிகிறது அதன் பிறகு அமைதி வந்துவிடும் அதன் பிறகு நாம் மீண்டும் என்ன பார்க்க வேண்டியிருக்கும் இந்த செவ்வாயினுடைய கேதுவனுடைய இணைப்பு பார்க்க வேண்டியிருக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது ஆனால் அடுத்த பாதிப்பு பெரிய பாதிப்பு என்பது எங்கே என்று சொன்னால் நம் முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஆன்மீகத்துறை கல்வி சார்ந்த துறை அதே போல் அந்த தனம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த துறை இதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காலம் என்பது குரு ராகு இணைப்பு வரும் பொழுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்ப்போம் அப்போ இந்த ஒரு சார்ந்த ஒரு பாதிப்புகள் வரும் இப்பயே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆன்மீகத்தை எப்பொழுது யார் அதிகாரம் பணபலம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகம் செல்லும் பொழுது ஆன்மீகம் விற்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு பாடம் அங்கு புகட்டப்படும் அதே போல் கல்வி என்பதில் நிறைய இருக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வரும் அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்ததில் ஒரு ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம அந்த ராகு குரு அதனுடைய இணைப்பை நாம் வேறொரு பகுதியிலே பார்ப்போம் ஆக நான்காவது அலை நாம் பாதிப்பு நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலம் என்பதை ஜூலை பதினைஞ்சிலிருந்து ஆகஸ்ட் இருபது என்று நமது ஏற்கனவே இருந்த அனுபவத்தின் மூலமாக கணித்திருக்கின்றோம் இது எப்படி என்று நாம் பார்க்கலாம் அது இரண்டாவது அலை போல ஒரு தீவிரத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கலாம் என்ற ஒரு கணிப்பை ஒரு சிந்தனையை இந்த இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட